உலக ஹோமியோபதி தினத்தையொட்டி புதுதில்லி துவாரகாவில் உள்ள யசோபூமி மரபு மையத்தில் இரண்டு நாள் அறிவியல் மாநாட்டை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மருத்துவ நடைமுறை மற்றும் சுகாதார திட்டங்களில் ஆதார அடிப்படையிலான அறிவியல் சிகிச்சையை ஊக்குவித்தல், ஆராய்ச்சி அடிப்படையிலான சிகிச்சையில் ஹோமியோபதி சமூகத்தை திறன்படுத்துதல், சிகிச்சை மற்றும் சிறந்த நோயாளி விளைவுகளுக்கான அறிவியல் கருவிகளை வளப்படுத்துதல் ஆகியவற்றை இந்த மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது. குடும்ப பின்னணி, ஊழல், தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான மனநிலை இவை மூன்றுமே திமுக சார்பில் போட்டியிட தேவையான மூன்று தகுதிகள் என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவின் குடும்ப அரசியலால் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் முன்னேற முடியாத நிலை உள்ளது என்றும், வளர்ந்த இந்தியாவை தமிழ்நாடு வழிநடத்தும் நேரமும் இது என்றும் கூறினார். ரமலான் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள தர்காக்களிலும் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இஸ்லாமிய சகோதரர்கள் கூட்டு பிரார்த்தனை செய்தனர். பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டித்தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஏழைகளின் பசியை எல்லோரும் உணர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு இருத்தல் இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த வகையில் ஒரு மாத கால நோன்பு முடிந்து நாளை ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலகக் கோரி தில்லி பாஜக தலைவர்களும் தொண்டர்களும் போராட்டம் நடத்தினர். கெஜ்ரிவாலின் உருவப்படத்துடன் அவர் பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மகாராஷ்டிராவில் குடிபத்வா பண்டிகையை முன்னிட்டு மும்பையில் மகளிர் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மராத்திய வருடப்பிறப்பை வரவேற்கும் வகையில் மும்பையின் கிர்கான் பகுதியில் நடைபெற்ற இந்த பேரணியில் பாரம்பரிய நவ்வாரி சேலைகளை அணிந்து நூற்றுக்கணக்கான மகளிர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வாக்குச்சீட்டுகள் பொருத்தும் பணி புதுக்கோட்டையில் நடைபெற்றது. வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா மேற்பார்வையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு வாக்குப்பதிவு எந்திரத்திலும் விவிபேட் பொருத்தப்பட்டு வாக்கு எந்திரங்களின் இயக்கம் குறித்து பரிசோதிக்கப்பட்டது. இந்த வாக்கு எந்திரங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தின் 6 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு எந்திரங்களை பிரித்து அனுப்பும் பணி சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்த விளக்க கையேடு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது எனவும், சென்னை மாவட்டத்தில் 611 பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ளன என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் எழுந்தன. இதன்படி மத்திய மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 19 மீனவர்களை இலங்கை அரசு விடுதலை செய்தது. மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகள் முடிந்த பின்பு மீனவர்களை தாயகம் அனுப்ப இந்திய தூதரகம் நடவடிக்கை எடுத்தது. இதன்படி இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 19 மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். கல்லீரலை பாதிக்கும் மஞ்சள் காமாலை நோயால் உலகம் முழுவதும் தினமும் 3500 மேற்பட்டவர்கள் உயிரிழந்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹெப்படைட்டிஸ் பி நோய் பாதிப்பு குறித்து உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆண்டுக்கு 1.3 மில்லியன் மக்கள் உலகம் முழுவதும் இந்த நோயால் உயிரிழப்பதாக தெரிவித்துள்ளது. கடந்த 2019 இந்த எண்ணிக்கை 1.1 மில்லியனாக இருந்ததாகவும், தற்போது அது வேகமாக உயர்ந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்றைய ஆட்டத்தில் பஞ்சாபை வீழ்த்தி ஹைதராபாத் அணி திருள் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி களமிறங்கிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் எடுத்தது. 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட்டை இழந்து 180 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 2 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. இன்றிரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் குஜராத் அணிகள் மோதுகின்றன.